கோல்டன் 2020ல் இப்போ ஈரல் சுவரொட்டி ஃப்ரை எப்படி பண்ணலான்னு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இது மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு, மிளகு, ஜீரகம், மஞ்சள், உப்பு, 1 பல்லாரி வெங்காயம், 2 தக்காளி, மல்லி புதினா, ஈரல் சுவரொட்டி. இப்போ கடாயில் நம்ம 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம், செத்து நல்லெண்ணெயை ஊற்றிக்கணும். இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டுக்கலாம். நம்ம வந்து சமைக்கிறப்ப நீங்கள் செத்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், அது உடம்புக்கு ரொம்ப அரைச்சிட்டா. பாண்டான் எலை போட்டிருக்கோம், இப்போ வெங்காயமும் சேர்த்து போடுறோம், நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன் போடுறோம், நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட ஸ்மெல் நல்லா தெரியும். இப்போ 2 தக்காளியை போட்டுக்கலாம், நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினோன்னே இப்போ 1 ஸ்பூன் நான் பச்சை நெய் ஊற்றிருக்கேன். ஈரல் ஃப்ரைக்கு வந்து பசுமை ரொம்ப ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் நல்லா வதக்கிக்கோங்க. இதில் மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு போட்டிருக்கேன். இதில் வீட்டில் கறி மசாலா இருந்துச்சுன்னா அது 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஈரல் சுவரொட்டியில் போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம், நல்லா வதக்கிக்கணும். இது நம்ம குக்கரில் வந்து 2 விசில் வைக்க போகிறோம். நல்லா இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு பிறகு குக்கரில் மாட்டி வச்சுக்கலாம், நல்லா வதக்கிக்கணும். எண்ணெயிலே 1-2 நிமிஷம் அதை நல்லா வதங்கணும். இப்போ மல்லி புதினா அதில் போட்டுக்கோங்க, நல்லா வதக்கிக்கோங்க. தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, தண்ணி அதிகமாக வச்சுக்கவேனா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க, நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம குக்கரில் மாற்றி வச்சு 2 விசில் வைக்க போகிறோம். இப்போ விசில் வச்சு எடுத்தாச்சு, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சுவையான சுவரொட்டி ஈரல் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நம்ம கோல்டன் 2020 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.